அடுத்து அந்த பாக்கிங்கறக்கே நீங்க அங்க நேற்றைய தினம் எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்துடைய பிராந்திய ஊடகவியலாளர் மிகவும் விலேற்றத்தனமான முறையில் திட்டமிட்ட முறையில் தாக்கப்பட்டிருக்கின்றார். நிச்சயமாக வந்து நான் இந்த தாக்குதலை அவதானிக்கின்ற போது அவரை கொலை செய்கின்ற முயற்சியாகவே நான் கருதுகின்றேன். நாங்கள் நீண்ட நாட்களாக வந்து ஒவ்வொரு அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் போராடி வருகின்றோம். அந்த போராட்டங்களுக்கான தீர்வுகள் வந்து இதுவரை இவங்களுக்கு சரியான முறையில் இந்த அரசாங்கம் எங்களுக்கு பெற்றுத்தரவில்லை. நாளுக்கு நாள் ஜனநாயக ரீதியான முறைகளும் சட்ட முறைகளும் இவ்வாறான ஒரு சுதந்திரமான முறையிலே ஈடுபடுகின்ற அந்த ஊடகவியலாளர்களை தாக்கி ஏனைய ஊடகவியலாளர்களை அடக்குகின்ற ஒரு விலேற்றத்தனமான செயற்பாட்டில் தான் இந்த அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது. நிச்சயமாக வந்து இவர்களுடைய அந்த ஜனநாயக மீறல் ஊடக அடக்குமுறைகள் மக்களுடைய சுதந்திரமான சுதந்திரத்துக்கான அடக்குமுறைகள் தொடர்ச்சியாக நடைபெறுமாக இருந்தால் மக்கள் மீண்டும் அவர்களை நோக்கி கை வைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய மனோநிலை மாறியிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நேற்றைய தாக்குதல் வந்து அதுவும் குறிப்பாக ஊடகவியலாளர் மீதான தாக்குதல் வந்து எங்களுடைய பாதுகாப்புக்கு மீண்டும் கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கின்றது. மிக விரைவில் இவ்வாறான தாக்குதலுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சரியான முறையில் தீர்வு வழங்காவிட்டால் நிச்சயமாக வெகு விரைவில் அவர்கள் மீதான தாக்குதல் மீண்டும் மக்களால் மேற்கொள்ளக்கூடிய மக்களால் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு மிக விரைவில் இடம்பெறும் என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன்.